செம்பருத்தியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. வைஃபா இருக்கிறதுல இந்த வீட்டுல எனக்கு எந்த மரியாதையும் கிடைக்கல. அதனால நான் ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மருமகளா இருந்து சாதிக்க விரும்புறேன். என்னோட ஹஸ்பண்டா இருந்து உன் வைஃபுக்கான மரியாதையை நீ வாங்கி கொடுக்கல. ஆனா இனி நான் உன்னோட வைஃபா இருந்து என் ஹஸ்பண்ட்ங்கிற மரியாதையை உனக்கு வாங்கி கொடுக்குறேன். நீங்களா ஆண்டிய வெளிய எடுக்கிற வேலைய பாருங்க, நான் ஆண்டியோட வேலைய பாக்குறேன். இப்ப கூட நீ எனக்கு ஓட்டு போட்டங்கிற ஒரே மரியாதையாலதான் உன்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்ன விட உன் அண்ணிதானே முக்கியம். அதனால அவங்க கூட சேர்ந்து ஆண்டிய வெளிய எடுக்க ட்ரை பண்ணு, சரியா? நான் கிளம்புறேன். நில்லு. என்ன? இனிமேல் நான் உனக்கு ஓட்டு போட்டங்கிற கொடுக்கற மரியாதை தேவையில்லை. சுந்தரம் சொல்லுங்கம்மா. வண்டி எடு. சரி குமரேசா. சொல்லுங்க. ஐஸ்வர்யாமா ஆபீஸ் போணுமா, வண்டி எடு. ஆ சரி. சுந்தரம் நான் ஆண்டியோட வண்டி எடுக்க சொன்னேன். ஆண்டிக்கு நீங்க தான வண்டி ஓட்டுவீங்க? ஆமாமா. இனிமே ஆண்டி இருந்த இடத்துல நான் தான் இருக்க போறேன். போய் வண்டி எடுங்க, போங்க. சரிங்கம்மா. அகிலாண்டேஸ்வரி மேடம் தான் பிராண்டிங். அவங்க திரும்ப வந்துட்டா எல்லாம் சரியாயிடும். இன்னைக்கு ஒரு நாள் லாஸ் பார்த்துட்டு நாம தடாலடியா ஆக்ஷன் எடுத்தோம்னா நம்ம மார்க்கெட்ல ஷேக் ஆயிட்டோம்னு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க மேடம். அதனால நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும் மேடம். ஒருவேளை நீங்க ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி மேடம் சீக்கிரம் வந்துருவாங்கன்னு ஹோப் கொடுத்துட்டு பண்ணுங்க மேடம். அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம பயத்துல குழப்பத்துல இருக்கோம்னு பேப்பர்ல மீடியாவில எல்லாம் விளம்பரப்படுத்திடுவாங்க. மிஸ்டர் கஜேந்திரன், நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியல? புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜும் இல்ல. நான் எடுத்த முடிவு பதட்டத்துல எடுத்த மாதிரி இருக்காது. நான் சொன்னதை செய்யுங்க, அப்புறம் புரியும். ஓகே ஓகே மேடம்.
மாரின் சார், இத பத்தி நீங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு மெயில் அனுப்பிடுங்க சரியா? ஓகே மேடம். செம்பரத்தின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க, இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.